இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மூன்றாவது வேலையில் இது வந்து பொய்யான கூட்டு வந்தவங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து நாங்கள் இந்த ஒவ்வொரு உடையையும் வந்து பார்த்து கொண்டு போவோம் பாருங்கோ. அப்போ எங்களுக்கு முதலாக சொல்லியிருக்கப்பட்டு பாருங்கோ, இந்த லேசர் ஒளி குறுக்கு அலைகளை கொண்டது. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பாருங்கோ, இந்த ஃபோட்டோன்களாலான அலைகள் எல்லாமே வந்து குறுக்கு அலைகளாக வந்து காணப்பட போகுது. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன, இந்த வெளிச்ச அலைகள் எல்லாமே வந்து ஃபோட்டோன்களாலானது, இது வந்து என்ன குறுக்கலைகளாக காணப்பட போகுது வந்து எங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். அப்போ இந்த முதலாவது கூட்டு வந்து சரி சரிதானே. இப்போ ரெண்டாவது கூட்டை பார்ப்போம் பாருங்க, இந்த கேமா கதைகள் வந்து குறுக்கலைகள் ஆகும். கேமா கதைகள் குறுக்கலைகள் வந்து எங்களுக்கு சொல்லப்படுங்க பாருங்கோ. அப்போ இந்த கேமா கதைகளையும் பார்த்திங்கன்னா இவையும் வந்து ஃபோட்டோங்களாலான கதைகள். அப்போ இவையும் வந்து என்ன குறுக்கலைகளாகத்தான் வந்து காணப்பட போயிடும். அப்போ எங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது கூட்டம் வந்து சரி சரிதானே. இப்போ இந்த மூன்றாவது பார்ப்போம், இந்த புவியின் ஓட்டினோட செல்ற முதன்மையில் அதாவது வந்து இந்த பி அலை வந்து நெட்டாங்கு அலை என்று வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்குது. அப்போ நாங்கள் ஏற்கனவே நாங்கள் படிச்சிருப்போம், இந்த புவியோட்டின் ஊடாக செல்கிற இந்த முதன்மை அலைகள் வந்து நெட்டாங்கலைகள்ன்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவே இந்த கூட்டம் வந்து எங்களுக்கு சரி. அதே வேலையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், இந்த எஸ் அலை பி அலை வந்து எங்களுக்கு முதன்மை அலை வந்து நெட்டாங்கலைகள் தெரியும். அதே மாதிரி இந்த எஸ் அலையும் வந்து குறுக்கலைன்றதையும் வந்து நீங்கள் நாம் வச்சிருக்க வேண்டும். இதுவும் சில வரையில் எங்களுக்கு கேள்விக்கு கேப்பிடம் தானே. அப்போ எங்களுக்கு தெரியும் பி அலைகள் வந்து நெட்டாங்கலைன்றது, இந்த எஸ் அலைகள் வந்து குறுக்கலைன்றதும் வந்து நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியோ, அடுத்த விடயம் பார்த்தோம்னா இந்த கலியொலி அலைகள் வந்து நெட்டாங்கலைகள்ன்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த கலியொலின்றது பார்த்தோம்னா ஒரு ஒளி சத்தம் தானே. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த ஒளி அலைகள் எல்லாமே வந்து ஒரு வாய்மூலப்பொருளோட அதிர்வால் வந்து ஏற்பட போகுது. இந்த ஒளி அலைகள் எல்லாமே வந்து எப்போவுமே வந்து என்ன நெட்டாங்கலையாக காணப்படப்போகுது. ஒளி அலைகள் எல்லாமே நெட்டாங்கலையாக காணப்படும். எனவே நாங்கள் தெரிஞ்சிருக்கோம் இந்த கலியொலி அலைகள் வந்து ஒரு நெட்டாங்கு அலை. சரிதானே. அப்போ இந்த நாலாவது கூட்டம் வந்து சரி. பஞ்சாவது பார்த்தோம்னா இந்த எஃப்எம் அலைகள் வந்து நெட்டாங்கலைகளாகும் என்று வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இந்த எஃப்எம் அலைகள் வந்து நெட்டாங்கலைகள் என்று வந்து எங்களுக்கு சொல்லி இருக்கலாம். அப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலைகள் என்றது வந்து எங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். இந்த மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலைகள். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னா இந்த எஃப்எம் அலைகளுக்கு தானே எஃப்எம் அலைகளும் வந்து ஒரு வகையான மின்காந்த அலை. எஃப்எம் அலையும் வந்து ஒரு மின்காந்த அலை. ஸோ அதுவும் வந்து ஒரு குறுக்கலையாக காணப்படும் போது இந்த கூட்டு வந்து தவறானது. சரிதான். அப்போ இந்த மூன்றாவது கேள்விக்கான விட வந்து அஞ்சாவது அண்டு வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரிதான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கட்டாயமாக நாம் வச்சிருக்க வேணும். சரியோ.